ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஜூஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நமக்கு உதவுது. இப்போ நம்ம அந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சை வச்சு தான் ஜூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சில் நிறைய சி விட்டமின் இருக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது உதவுது. ஆரஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், லேயர் லேயராக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற சீடெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ சீடெல்லாம் எடுத்தாச்சு, இப்போ நம்ம இதை வச்சு ஜூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பிளெண்டரில் தான் ஜூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆரஞ்சை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் தண்ணி அதுல சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க. இதோட கொஞ்சமா எலுமிச்சை சாறையும் சேர்த்துக்கலாம். இப்ப இத பிளெண்டர்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துடலாம். இப்ப நல்லா நம்ம அடிச்சு எடுத்துட்டோம், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு, நம்மளோட ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.